நம்பிக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரபு முறைகள் பழங்கால முறை தான் வந்து மரபு முறை இயற்கையுடன் சார்ந்து ஒன்றி வாழ்தல் பழங்கால முறை இயற்கைக்கு எந்த கேடும் தராமல் வாயிருது நவீன முறையிலையும் இயற்கையுடன் ஒன்றி வாயலாம் நவீனத்தை நம்மள இயற்கைக்கு ச தகுந்த மாதிரி மாற்றணும் ஆனால் நவீனம் வந்து இயற்கையை ஏற்ற மாரி நவீனத்துவமாக வந்து மாற்றுது அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு ஏற்றாறு போல நவீனத்தையும் இயற்கையும் அவர்களுக்கு ச சாதகமாக வந்து மாற்றிக்கொள்கிறாங்க அதுக்கு பொதுமக்கள் ஆகிய நாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கக்கூடாது அவங்க செய்கிறது அவங்க சொல்கிற எல்லா திட்டமே வந்து மக்களுக்கும் இயற்கைக்கும் விதிமுறைக்கும் வந்து புறம்பானது தான் அதனால் அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கவே கூடாது நம்போ ஒன்றுக்கு இரண்டு முறை அலசி ஆராய்ஞ்சி நல்லதாக கெட்டதான்னு பார்த்து நித்தி நிதானமாக நம்போ செய்யணும் எது செஞ்சாலும் இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம் தொலைக்காட்சியில் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்தோம் இப்போ வரையும் வந்து விளம்பரம் வந்துட்டு இருக்குது எங்கள் எண்ணெயில் கொழுப்பு இல்லாத எண்ணெய் கொழுப்பு எடுக்கப்பட்ட எண்ணெய் நோ ஃபேட் இதில் கொழுப்பு செத்தே இல்லை இந்த எண்ணெய் தான் உங்கள் இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அந்த எண்ணெய் வந்த பிறகு தான் இதய நோயே வந்துச்சு அதுக்கு முன்பு வரையும் இதய நோயே வந்து வரலை அப்படின்னு ஒரு நோயே கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்கு வளர்ச்சி சத்து கொழுப்பு சத்து போன்ற இன்னும் பல சத்துக்கள் நம் உடலுக்கு தேவை அப்போது நம் உடல் வலிமையாக இருக்கும் உடல் வலிமை தரும் சத்துக்களை இவர்கள் இவர்களின் எண்ணெயில் இல்லை என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் நம் முன்னோர்களும் இதை தான் சாப்பிட்டார்கள் நன்றாக தான் இருந்தார்கள் இருந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அதே போல நாமும் இதையே சாப்பிடுவோம் நன்றாக இருப்போம் நன்றாகவே இருப்போம் என்று சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்திக்க தவறினால் உடல் ஆரோக்கியம் இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடமும் மருத்துவமனைகளிலும் மற்றும் மருந்து மாத்திரை நிறுவனங்களிடமும் இருக்கும் நவீன மருத்துவ முறை மருந்து மாத்திரைகள் நோயை குணமாக்காது கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தியே வைத்து கொண்டிருக்கும் உடம்பில் குப்பை போல நோயை சேர்த்து கொள்ளும் குப்பையையும் சேர்த்துக்கொள்ளும் ஆனால் மரபு வழி மருத்துவம் சித்த மருத்துவம் நோயை அகற்றும் உடலை காப்பாற்றும் உடல் கழிவுகளை வெளியேற்றும் சித்த மருத்துவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது நீங்கள் சற்று நவீனத்துவத்துக்கு மாறினாலும் இயற்கையுடன் ஒன்றி வாழுங்கள் நவீனத்துவத்தை இயற்கையுடன் ஒன்றி இயற்கைக்கு கேடு தராமல் நவீனத்துவத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சற்று சிந்தித்து செயல்பட்டு இயற்கையுடன் ஒன்றி வாழுங்கள் இயற்கை எல்லா வகையிலையும் எல்லா உயிரினத்தையும் காப்பாற்றும் நவீனத்துவத்தை பயன்படுத்தலாம் இயற்கைக்கு கேடு தராமல் நவீனத்துவத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சற்று சிந்தித்து எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது என்று ஆலோசனை செய்ய வேண்டும் இயற்கையுடன் ஒன்றி சுயசார்பு தற்சார்பு வாழ்க்கை வாழுங்கள் நம் உடலுக்கு நம் வாழ்க்கைக்கு எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நன்றி வணக்கம்